பாருங்க, குழம்பு நல்லா சுண்டி இருக்கு, அதே மாதிரி எண்ணெய் எல்லாம் புரண்டு மேல வந்திருக்கு. கத்திரிக்காயும் சேர்த்து செய்ய போறேன். அது மட்டும் இல்ல, மீன் குழம்புனாலே எல்லாம் குழம்பு கொதிக்கும் போது மீனை போடுவாங்க, அப்படியே இன்னைக்கு செய்ய போறது கிடையாது. அப்ப எப்படிதான் சங்கீதா செய்ய போற அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கும் கேக்குது, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நீங்களே பாருங்க, மீன் குழம்புனா யாருக்குதான் பிடிக்காது, எனக்குள்ள கொள்ள ஆசை. இந்த மீன் குழம்புக்கு சுட சுட சாதம், அது குண்டு குண்டு சாதமா இருந்தா அவருடைய சாப்பாடு உள்ள போயிட்டே இருக்கும், அவ்வளவு சுவையா இருக்கும். இது கூடைய தொட்டுக்க மீன் வறுவலும் இருந்தா சொல்லணுமா என்ன, சொர்க்கம் தாங்க. இவ்வளவு சுவையா இருக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையாவும் எளிமையாவும் சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம்.